வயசுல அகோரி கலையரசனோட நெற்றிக்கண் திறந்தது எப்படி? உண்மையை போட்டுடைத்த கலையரசனோட தாத்தா. நாட்டுப்புற கலைஞராக இருந்த கலையரசன் இப்போ தன் அகோரி அப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டு அவர் செய்யற அட்ராசிட்டி எல்லை மீறி போய்கிட்டு இருக்குது. இந்த டுபாக்கூர் கலையரசன் அவிழ்த்து விடுற பொய் மூட்டைகளை உண்மை அப்படின்னு நம்பி சில மக்கள் அவரை சந்திச்சு அருள்வாக்குகளை பெற்றுட்டு வராங்க. இந்த நிலையில டுபாக்கூர் அகோரி கலையரசன் பின்னணி குறித்து பலரும் விசாரித்து வர நிலையில கலையரசனோட தாத்தா பல தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுல நான் பார்க்குற நபர்கள், என்னை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாமே கலையரசனை பத்திய வீடியோக்களை தொடர்ந்து எனக்கு அனுப்பி பாருங்க, உங்க பேரனோட வீடியோவை அப்படின்னு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மேலும் உங்க பேரன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு எனக்கு வீடியோ அனுப்பி பலருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு வராங்க. நான் என்னுடைய ஸ்மார்ட் போனை தூக்கி எரிஞ்சிட்டு பட்டன் போனுக்கு மாறிடலாமா அப்படிங்கிற முடிவுல இருக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்ச கலையரசனோட தாத்தா அகோரி கலையரசன் தன்னோட 7 வயசுல நெற்றிக்கண திறந்ததா கூறுறது பற்றியெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. என்னங்க சொல்றீங்க என ஆச்சரியத்துடன் கலையரசன் 7 வயதில் நெற்றிக்கண்ணெல்லாம் திறக்கல, அந்த பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன்தான், ஆனா எப்படி அகோரி ஆனா அப்படிங்கறது பத்திலாம் தெரியல அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு டுபாகூர் அகோரி கலையரசனோட தாத்தா. இந்த நிலையில கலையரசனோட குடும்பத்துல இருக்கிறவங்களே கலையரசனை மிகப்பெரிய டுபாகூர், அவன் உண்மையிலேயே அகோரி இல்லை அப்படின்னு உறுதியா இருக்கிற நிலையில கலையரசன் உண்மையான அகோரி தான் அப்படின்னு பலரும் நம்பி அவர்கிட்ட குறுகேட்டு வரதை பாக்குறப்ப இது போன்ற மக்களாலதான் போலிசாமியார்கள் உருவாகிறாங்க அப்படிங்கறத மறுக்கவே முடியாது. இந்த நிலையில கலையரசன் ஒரு சிறு வயது பையன், நாட்டுப்புற கலையில ரொம்பவே சிறந்து விளங்கியவர், இப்போ அகோரியாக தன் அடையாளப்படுத்திக்கிட்டு வர்றாரு. அந்த வகையில அவருக்கு மனதளவுல பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு அவருக்கு எடுத்து சொல்லி அவரை ஒரு மனநல மருத்துவமனையில அனுமதிச்சு சிகிச்சை பெற வச்சு மீண்டும் அவரை நாட்டுப்புற கலைகள்ல ஈடுபட வைக்கிற முயற்சியில அவருடைய உறவினர்கள் யாராவது ஈடுபடலாம். மிகச்சிறந்த நாட்டுப்புற கலைஞனான கலையரசனுக்கு மன ரீதியான பிரச்சனையும் பண ரீதியான பிரச்சனையும் தான் இவ்வாறு அகோரியா அவரை அடையாளப்படுத்தி பணம் சம்பாதிக்க முடிவு செய்ய வச்சிருக்கு. இது முழுக்க முழுக்க மன அழுத்தம், மன ரீதியான பிரச்சனை தான். மேலும் அகோரி கலையரசன் முன்னால் யாராவது உட்கார்ந்திருந்தா அவங்க முன்னாடி ஜென்மத்துல என்னவா இருந்தாங்க அப்படிங்கறத நான் எளிதா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நான் தியானத்துக்கு சென்றுவேன், அப்படி தியானம் செய்யறப்ப எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க முன்ஜென்மத்துல என்னவா இருந்தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு முறை நான் காசியில தியானத்துல இருக்கும்போது பிரதமர் மோடி முன்ஜென்மத்துல என்னவா இருந்தாரு அப்படின்னு தேடுறப்ப பிரதமர் மோடி முன்ஜென்மத்துல சித்தரா இருந்தாரு அப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு வர்ற டுபாகூர் அகோரி கலையரசன் போன்று பல ட்ரெண்டிங் சாமியார்கள் இதுக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டுல மக்களை ஏமாத்தி வசூல் வேட்டை நடத்திய சம்பவங்களும் அரங்கேறி இருக்குது அப்படிங்கறது இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. உங்கள் தின சேவல்.